அன்பானவர்களே இந்த நாளிலே ஆவியினால் பாடுதல் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் ஆவியினால் பாடுதல் பரிசுத்த ஆவியானவர் நமது வாழ்வில் எல்லா பகுதிகளிலும் கிரியை செய்கிறார் அவருக்குள் அவருடைய பலத்தினால் செய்ய வைக்கிறார் அதில் ஒன்று பாடல்கள் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதில் கிறிஸ்துவின் சத்தியத்தை தலைமுறைகளுக்கு கொண்டு செல்வதில் பாடல்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது பாடல்கள் மிக முக்கியமானவை நம் நாம் தியானிக்க வேண்டியது ஆவியினால் பாடுதல் என்பது அதே வேளையில் பொதுவாக பாடல்களை பற்றி சில காரியங்களையும் சொல்லி ஆவியினால் பாடுகிறதை குறித்தும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒன்று பதினான்கு பதினைந்து பவுல் சொன்னார் நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் மத்திய இருபத்தி ஆறு முப்பது அவர்கள் ஸ்தோத்திரப்பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள் இயேசுவும் சீஷர்களும் பாட்டை பாடினார்கள் என்று பார்க்கிறோம் கிறிஸ்து சீஷர்களோடு ஸ்தோத்திர பாட்டை பாடினார் பவுல் நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் என்று சொன்னார் பிலிப்பு சிறைச்சாலையிலே நடுகிறவிலே பவுலும் சீலாவும் சேர்ந்து கட்டுகள் நடுவிலும் கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்தினார்கள் பாட்டிலே ஆவியில் பாடுதலை குறித்த உபதேசமும் எபேசியர் கொலோசேர் ஆகிய நிருபங்களில் நமக்கு விரிவாக எழுதி தரப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டில் அநேகம் பாடல்களை பாடகர்களை பாடக குழுக்களை இசைக்கருவிகளை நாம் பார்க்கிறோம் முதலாவதாக வேதாகம பாடல்கள் என்பதை குறித்து உங்களுக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன் வேத புத்தகத்தில் காணப்படுகின்ற பல பாடல்கள் அந்த பாடல்களை சிறு சிறு தலைப்புகளுக்குள்ளே சொல்லும்படியாக விரும்புகிறேன் வேத புஸ்தகத்தில் காணப்படுகிற பாடல்கள் மற்றும் பாடல்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் அநேகம் இருக்கிறது சங்கீத புத்தகம் முழுவதுமே பாடல்கள் தான் உன்னத பாட்டு அது ஒரு பெரிய பாட்டு இப்படி பாடல்கள் என்பது நிறைய இருக்கின்றதை நாம் பார்க்கிறோம் பாடல்கள் இதை சில சிறு தலைப்புகளாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் முதலாவது பைபிளில் இருக்கக்கூடிய பாடல்களை நாம் பார்க்கும் பொழுது பல பாடல்கள் மீட்பின் பாடல்கள் சாங்ஸ் ஆஃப் ரிடம்ஷன் ஒரு விடுதலை ஒரு அந்த பாடல்களை நாம் பார்க்க முடியும் மீட்பின் பாடல்கள் யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரத்திலே மோசே மிரியாம் இஸ்ரவேலர் சேர்ந்து ஒரு மீட்பின் பாடலை பாடினார்கள் யாத்ராம் பதினைந்து ஒன்று சொல்லுகிறது அப்பொழுது மோசையும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு கர்த்தரை பாடுவேன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் அந்த பதினெட்டாம் வசனம் வரைக்கும் அன்றைக்கு செங்கடலிலே அவர்கள் வெளியே செங்கடலை தாண்டி வந்த பொழுது கர்த்தர் செங்கடலில் செய்த பெரிய அற்புதம் எகுத்தியர்களுடைய கையிலிருந்து முற்றிலுமாக ஒரு மீட்பை விடுதலையை தந்த அந்த அனுபவம் இன்று கண்ட என்று என்றுமே காணமாட்டாய் என்று பார்வோன் பிடியிலிருந்து முழு விடுதலை மீட்பு ரட்சிப்பு அதை பற்றி பாடின பாடல் அதிலே பார்க்கிறோம் மோசையும் இஸ்ரோவேலரும் பாடினார்கள் இருபத்தி ஒன்றாம் வசனத்திலே மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக பாடினாள் என்று பார்க்கிறோம் மோசே மிரியாம் இஸ்ரோவேல் புத்திர எல்லாரும் சேர்ந்து அந்த விடுதலையை அந்த மீட்பை பாடினார்கள் அதே போல எண்ணாகமம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களில் நாம் படிக்கும் பொழுது கர்த்தர் இஸ்ரோவேல் புத்திரருக்கு தாகத்தால் வறண்டு சாக இருந்த அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து காப்பாற்றினதை அந்த இக்கட்டிலிருந்து மீட்டெடுத்ததை உணர்ந்து அவர்கள் பாடினார்கள் இஸ்ரவேல் இஸ்ரவேலர் பாடின பாட்டாவது ஊற்று தண்ணீரே பொங்கி வா அதை குறித்து பாடுவோம் வாருங்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து அவருடைய தாகம் தீர்த்து அவருடைய உயிர் காத்ததை ஒரு மீட்பின் பாடலாக பாடியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே உடைய ஆட்சியிலிருந்து மீட்கப்பட்ட இரத்த சாட்சிகள் அவர்கள் கண்ணாடி கடல் அருகே நின்று மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவரின் பாட்டையும் பாடினார்கள் என்று பார்க்கிறோம் அது இனி நடக்க போகிற சம்பவம் ஸோ இதில் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்ற ஒரு விடுதலையை ரட்சிப்பை ஒரு மீட்பை அடிப்படையாக வைத்து தேவனை மகிமைப்படுத்தி நன்றி உணர்வோடு கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடின பாடல்கள் எனவே வேத புத்தகத்திலே தேவன் விடுதலை தரும் பொழுது நம்மை காப்பாற்றும் பொழுது அவரை பாடி மகிழ்கிற பாடி அவரை துதிக்கிற மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை இந்த வசனங்களில் நாம் பார்த்தோம் இரண்டாவதாக ஜெயத்தின் பாடல்கள் சாங்ஸ் ஆஃப் விக்டரி கர்த்தர் ஒரு யுத்தத்திலே ஜெயம் கொடுக்கும் பொழுது அந்த ஜெயத்தை பாடி மகிமைப்படுத்தக்கூடிய அனுபவங்களையும் பைபிளில் படிக்கிறோம் நியாயாதிபதிகள் ஐந்தாம் அதிகாரம் முதல் முப்பத்தி ஒரு வசனங்களில் தபோராளின் பாடல் முதலாம் வசனை வண்ணமாய் சொல்லுகிறது அந்நாளிலே தபோராளும் அபினோகாமின் குமாரன் பாராக்கும் பாடினதாவது அவர்கள் சேர்ந்து அந்த பாடலை பாடினார்கள் அன்றைக்கு ஒரு பெரிய யுத்தம் ஜெயித்தது சிசராவை இவர்கள் தோற்கடித்தார்கள் அப்பொழுது அந்த யுத்தத்தின் ஜெயத்தை பாடலாக அவர்கள் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம் அதே போல ஒன்று சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு வரையிலான வசனங்களில் கோலியாத்தை தாவிது ஜெயித்த உடனே அந்த வெற்றியை ஸ்திரீகள் கம்பீரமாய் பாடினார்கள் ஏழாம் வசனம் அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்று முறை முறையாக பாடினார்கள் அல்லேலூயா லூயா அவளுடைய நெருக்கத்தின் நடுவிலே சத்துருக்களின் எதிர்ப்புகளின் நடுவிலே கர்த்தர் ஜெயம் தந்தார் என்று சொல்லி அவள் பாடின பாடல்கள் யோசபாத் காலத்திலே ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் அவர் யுத்தத்துக்கு போகும் பொழுதே பாடல்காரர்களை முன்வரிசையில் நிறுத்தி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை வேண்டும் என்று சொல்லி போர் வீரர்களுக்கும் முன்வரிசையிலே பாடல்காரர்களை நிறுத்தி ஒரு யுத்தத்தையே செய்து பெரிய ஜெயம் எடுத்தார் அதை குறித்து பார்க்கிறோம் அப்போ சிலர் பதினாறு இருபத்தைந்து இருந்து பார்க்கும்போது பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த வேளையில் அவர்கள் கர்த்தரை நடு நடுவில் துதித்து பாடினார்கள் அது அவர்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டு வந்தது பூமி அதிர்ந்தது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தன விடுதலை உண்டாயிற்று அல்ல லூயா அப்ப இதெல்லாம் விடுதலை சார்ந்த யுத்தத்தில் வெற்றி சத்ருவின் மேல் ஜயம் சிறையிருப்பு மாறுதல் போன்ற காரியங்களை நமக்கு காட்டுகிறது இந்த சந்தர்ப்பங்களில் தேவ மக்கள் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள் மூன்றாவது ஸ்தோத்திர பாடல்கள் சாங்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் நன்றி சொல்லுகிற பாடல்கள் தேவனுக்கு நன்றி காணிக்கையாக பாடக்கூடிய பாடல்கள் அதில் முக்கியமாக லூக்கா ஒன்றாம் அதிகாரத்தில் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் பார்க்கும்போது மரியாள் இயேசுவை பெற்றெடுக்கும் பாக்கியம் மேசியாவை பெற்றெடுக்கும் பாக்கியம் அவளுக்கு அவளுக்கு கிடைத்த பொழுது அவள் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடின பாடல் இருக்கிறது அது ஒரு ஸ்தோத்திர பாடல் நன்றி பாடல் மத்திய இருபத்தி ஆறு முப்பதிலே ஏற்கனவே நான் சொன்னேன் இயேசுவும் சீஷர்களும் ஸ்தோத்திர பாட்டை பாடினார்கள் ஸ்தோத்திர பாட்டு தேவனுக்கு நன்றி சொல்லுகிற ஸ்தோத்திரம் செலுத்துகிற பாடல் நான்காவதாக தீர்க்க தரிசன பாடல்கள் சாங்ஸ் ஆஃப் ப்ராஃபஸி பைபிளில் நிறைய தீர்க்க தரிசனங்கள் அவள் எல்லா தீர்க்க தரிசனமே ஆவியினால் ஏவப்பட்டு பேசுவது சில தீர்க்க தரிசனங்களில் இசைகளை வாசிக்க செய்து சிலவேளை பாடல்களை பாட வைத்து அப்படி அவர்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளாகி தீர்க்க தரிசனங்கள் உரைத்திருக்கின்றார்கள் அதை குறித்து சில சந்தர்ப்பங்களில் நாம் பைபிளில் பார்க்கிறோம் ஒன்று சாமுவேல் பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே பார்க்கிறோம் சாமுவேல் தீர்க்கதரிசி காலத்திலே அப்படிப்பட்ட அந்த பாடல் அல்லது இசையோடு தீர்க்க தரிசனம் உரைக்கிற அனுபவங்கள் இருந்தது ஒன்று சாமுவேல் பதினெட்டு பத்திலே நாம் பார்க்கிறோம் சவுல் ராஜா கூட அந்த கூட்டத்தில் சேர்ந்து ஒரு விசை தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்று பார்க்கிறோம் ஒன்று நாளாக இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் முதல் நான்கு வசனங்களிலே தாவது ராஜா தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்கு உதவியாக அநேக இசை கருவிகள் வாசிக்கக்கூடியவர்களையும் பாடகர்களையும் ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம் எலிசா தீர்க்க தரிசி கூட ஒருமுறை முறை ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரத்திலே பதினான்கு முதல் பதினாறு வசனம் அப்பொழுது அவர் இசையை பயன்படுத்தினார் என்று பார்க்கிறோம் அப்போ தீர்க்க தரிசனம் உரைத்தலிலும் சில வேளைகளில் இந்த பாடல்கள் இசைகள் பயன்படுத்தப்பட்டிருப்பது பைபிளில் நமக்கு தெரிய வருகிறது ஐந்தாவதாக புலம்பலின் பாடல்கள் சாங்ஸ் ஆஃப் லேமன்டேஷன்ஸ் துக்க வீட்டில் எல்லாம் பாடுவோம் இல்லையா து புலம்பலின் பாடல்கள் அந்த பாடல்கள் பாடப்பட்டிருக்கிறதையும் பார்க்குறோம் ரெண்டு சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றுலேருந்து இருபத்தைந்து வரைக்கும் அது என்ன புலம்பல் பாட்டு பதினேழாம் வசனத்தில் இருக்கு தாவிது சவுலின் பேரிலும் குமாரனாகிய யோனத்தானின் பேரிலும் புலம்பல் பாடினான் சவுலும் யோனத்தானும் ஒரே நாளில் மறித்து போனார்கள் அப்பொழுது தாவிது அவர்களை அவருடைய மரணத்திலே புலம்பி பாடின ஒரு பாடல் புலம்பலின் புஸ்தகம் முழுவதும் இரமியா எருசலேமுக்காக புலம்புகிற புலம்பல் எஸ்க்கேல் புத்தகத்தில் பல பகுதிகளில் புலம்பல் பாடல்கள் இருக்கின்றன தீர்க்கதரிசி ஆபகூக் ஏசாயா போன்றவர்களும் சில இடங்களில் புலம்பி பாடியிருக்கின்றார்கள் அப்போ இந்த புலம்பல் பாடல்கள் ஆறாவதாக சங்கீதங்கள் சாம்ஸ் சங்கீதங்கள் புத்தகமாகவே எழுதப்பட்டிருக்க நூற்றி ஐம்பது சங்கீதங்கள் அதிகமான சங்கீதங்கள் தாவிது ராஜா பாடினது அப்புறம் ஆசாப் என்பவர் கோராகின் புத்திரர் என்பவர்கள் அப்புறம் சாலமோன் யாக்கின் குமாரன் என்று ஒரு ஒரு ஒன்றல்ல ரெண்டு சங்கீதங்கள் சில பாடி இருக்கிறார்கள் சங்கீதங்கள் அதுவும் பைபிளில் நிறைய இருக்கிறது ஒரு அடுத்ததாக ஒரு விசேஷ பாட்டு மோசையின் பாட்டு ஆனால் அதை ரொம்ப ஸ்பெஷலாக நான் எடுத்து சொல்ல காரணம் கம்போஸ்ட் பை காட் தேவனே இயற்றி பாட வைத்த ஒரு பாட்டு அதை குறித்து உபாகமம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முதல் நாற்பத்தி மூன்று வசனங்கள் அந்த பாட்டு தான் அது தேவனே அந்த பாடலை இயற்றி மோசிட்ட சொல்லி நீ இதை மக்களை பாட வைக்க வேண்டும் பாட்டு படித்து கொடுக்க வேண்டும் இதை எழுதி படிக்க வைக்கணும் பாட்டு பாட வைக்கணும் அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லி கொடுத்தார் அது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் ஒரு ஒரு அபூர்வ நிகழ்ச்சி அந்த அந்த பாட்டு வந்து முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் முதல் நாற்பத்தி மூன்று வசனங்களில் இருக்கிறது தான் அந்த பாட்டு அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறது முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு பாருங்க மோசையும் நோனின் குமாரனா யோசுவாவும் வந்து இந்த பாட்டின் வார்த்தைகளை எல்லாம் ஜனங்கள் கேட்கத்தக்கதாய் சொன்னார்கள் அதுக்கு முன்னாடி முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் தேவன் இதை சொல்லி செயல்படுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம் பத்தொன்பதாம் வசனம் இப்பொழுது நீங்கள் இந்த பாட்டை எழுதி கொண்டு இதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்து இந்த பாட்டு எனக்கு சாட்சியாக இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே இருக்கும்படி இதை அவர்கள் வாயில் வழங்க பண்ணுங்கள் வழங்க பண்ணுங்கள் இருபத்தி ரெண்டாம் வசனம் அன்றைக்கே மோசே அந்த பாட்டை எழுதி அதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்தான் இது தலைமுறை தலைமுறையாக அவங்க வாயில வழங்கப்படணும்னு ஆண்டு விரும்பினார் இந்த பிரசங்கம் மறக்க ஒரு எச்சரிப்பு கலந்த பிரசங்கம் நீங்கள் அந்நிய தெய்வங்களை சேவிக்க போனால் நான் உங்களை விட்டு விலகுவேன் உங்களுக்கு தண்டனை வரும் நீங்கள் என்னோடு இருந்தால் நான் உங்களோடு இருப்பேன் என்கிற அர்த்தம் கொண்ட அதற்கு சில அவர் நடத்தி வந்த பாதைகளை சொல்லி உபதேசங்கள்லாம் சொன்னது தான் அந்த பாடல் மோசேயின் பாடல் அந்த முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் முழுவதும் இருக்கிறது அந்த பாடல் சும்மா பிரசங்கம் பண்ணி விட்டா மறந்து எத்தனையோ பிரசங்கங்கள் கேட்குறோம் மறந்து ஆனால் ஒரு பாடல் என்று சொல்ல ஈஸியாக மறக்காது திரும்ப திரும்ப வாயில வந்துட்டே இருக்கும் அதுதான் கத்தர் சொன்னார் இந்த பிரசங்கத்தை அவங்களுக்கு ஒரு பாட்டாக எழுதி படிப்பித்து கொடு பாட்டு படிப்பித்து கொடு அது அது படிச்சிட்டாங்கன்னா அப்புறம் வாயில் வந்துட்டே இருக்கும் இதை பிள்ளைகளுக்கெல்லாம் விபிஎஸ்சில் பாட்டு சொல்லி கொடுக்குறாங்க சண்டே ஸ்கூலில் அந்த பாட்டை ரெண்டு மூணு தடவை சொல்லி கொடுத்து அதோடைய அர்த்தத்தை சொல்லி கொடுத்து அதோடைய ராகத்தை படிப்பிச்சு படிக்க ப்ராக்டிஸ் கொடுத்துட்றாங்க அவங்க அப்படியே பாடி பாடி பழகிடுறாங்க அப்புறம் வீட்டில் போனாலும் அந்த பாட்டு வருது கொஞ்சம் காலத்துக்கு அந்த பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது அதுதான் அந்த பாட்டினுடைய விசேஷம் தான் கத்தர் இந்த வார்த்தை இவங்க தலைமுறைக்கும் மறக்கக்கூடாது கூடாது மறக்காமல் இருக்கணும்னா இதை நீ பாட்டாக எழுதி படிப்பித்து கொடுத்து பாடவை லூயா ஸோ இது ஒரு ஸ்பெஷல் ஒரு சந்தர்ப்பம் மோசையின் பாட்டு இது ஒரு ஸ்பெஷல் சந்தர்ப்பம் அடுத்ததாக பரலோக பாடல்கள் பரலோக பாடல்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நான்கு ஜீவன்களும் இருபத்தி நாலு மூப்பர்களும் சேர்ந்து பாடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாடல்கள் இது சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்தில் பிதாவின் சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏழு ஆண்டுகளில் ஆரம்பத்தில் நடக்கக்கூடிய சம்பவம் நான்கு ஜீவன்களும் இருபத்தி நாலு மூப்பர்களும் பாடினார் வெளிப்படுத்தல் பதினான்கு ஒன்று ஒன்று இரண்டு மூன்று அந்த வசனங்களில் பார்க்கும் பொழுது மனவாட்டியின் புதுப்பாட்டு சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரோடு நிற்கிற பூமியிலிருந்து மீட்கப்பட்ட மணவாட்டியினுடைய புதுப்பாட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதுவும் அந்த நாட்களில் நடக்க இருக்கிற விஷயம் புதுப்பாட்டு அப்புறம் நான் ஏற்கனவே சொன்னேன் வெளிப்படுத்தல் பதினைந்து மூன்று மோசையின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியான ஒரு பாட்டையும் பாடினார்கள் இரத்த சாட்சிகளின் பாடல் இரத்த சாட்சிகளின் பாடல் அது அந்த ஏழாண்டு முடிவிலே இரத்த சாட்சிகளும் மீட்கப்படும் பொழுது அவர்கள் பாடுகிற பாடல் அப்ப இப்படி பரலோகத்திலும் பாடல் உண்டு என்பதை இந்த வசனங்கள் நமக்கு நினைப்பூட்டுகிறது அப்போ வேத புத்தகத்தில் பல இடங்களில் பாடல்களை பற்றி சொல்லியிருக்கிறது பாடல் வார்த்தைகள் இருக்கிறது யார் பாடினார்கள் சொல்லி சொல்லியிருக்கிறது எந்த சந்தர்ப்பத்தில் பாடினார்கள் சொல்லி சொல்லியிருக்கிறது இப்படி பாடல்கள் பைபிளில் நிறைய நிரம்பி கொண்டு இருக்கிறது அல்ல எனவே பாடல் எப்பொழுதும் நமக்கு முக்கியம் முக்கியமானது யாரோ பாடட்டும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று இருப்பது அல்ல நானும் பாட வேண்டும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு ஆசை தேவ மக்களுக்குள் வர வேண்டும் அல்ல இனி ரெண்டாவது தலைப்பு பாடல்கள் பற்றிய புதிய ஏற்பாட்டு உபதேசம் குறிப்பாக எபேசியர்களும் கொலோசையர்களும் பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் அதில் தான் ஆவியில் பாடுதல் குறித்து வருகிறது இந்த ரெண்டு வேத பகுதியும் வாசிக்கலாம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டு தொடங்கி இருபத்தி ஒன்று மட்டும் பதினெட்டு தொடங்கி இருபத்தி ஒன்று மட்டும் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வரி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் இதை ஒட்டின கொலோசேயர் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள் கொலோசேயர் மூன்று பதினாறு பதினேழு கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தை நாளாவது கிரியை நாளாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியங்கள் ரெண்டு வேத பகுதி இதை குறித்து சில விளக்கங்களை நாம் பார்ப்போம் என்ன புதிய பாட்டிலே நம்முடைய பாடல்கள் பரிசுத்தாவின் நிறைவோடு இருக்க வேண்டும் அது எப்படி இருக்கணும் எதுக்காக அதை பாடணும் என்றெல்லாம் இந்த ரெண்டு வேத பகுதிகளில் அருமையாக சொல்லி இருக்கிறது இதில் ஒரு சில இதாக சொல்றேன் ஒன்று பாடல்களின் இரு முக்கிய ஆதாரங்களை பற்றி இந்த ரெண்டு வேத பகுதியில் நம்ம படிக்கிறோம் டூ மெயின் சோர்சஸ் ஆஃப் சாங்ஸ் பாடல்கள் எங்கிருந்து வரணும் எதிலிருந்து வரணும் என்ன ஆதாரத்திலிருந்து வரணும் என்று ரெண்டு முக்கிய ஆதாரங்களை இந்த ரெண்டு வேத பகுதியிலே நாம் கவனிக்க முடியும் எபேசியர் ஐந்து பதினெட்டு ஆவியினால் நிறைந்துன்னு சொல்லியிருக்கு பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து அப்போ ஆவியானவருக்குள்ளிருந்து பாட்டு வரணும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பாடல்களை நமக்கு தருகிறவர் அவர் இதுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறார் என்பது தெளிவு கொலோசேரில் இதே காரியத்தை சொல்லும்போது கொலோசேர் மூன்று பதினாறுல என்ன சொல்லியிருக்கு கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களாலும் கீர்த்தனைகள் ஞானப்பாட்டினாலும் பாடுங்கன்னு சொல்கிறார் இதுக்கு இங்கே வசனம் வசனம் உங்களுக்குள் பரிபூர்ணமா நிறைந்திருக்கணும் அந்த வசனத்திலிருந்து சங்கீதமும் ஞானப்பாட்டும் கீர்த்தனை என்ன செய்யணும் வரணும் அப்ப ரெண்டு முக்கிய ஆதாரங்கள் பாடல்கள் எங்கிருந்து வரணும் மிக முக்கியமான ஆதாரங்களாய் வேதத்திலே நாம் புதிய பாட்டிலே பார்ப்பது பரிசுத்த ஆவிக்குள்ள இருந்து பாட்டு வரணும் வேத வசனத்திலிருந்து பாட்டு வரணும் ஒரு சொல்லுவோம் இதை நாம கவனிக்கணும் நம்முடைய பாடல்கள் பரிசுத்த ஆவி தந்த பாடல்களாக இருக்கட்டும் வசனத்திலிருந்து வெளிப்பட்டு வந்த பாடல்களாக இருக்கட்டும் கத்திரிஸ்தோ இது டூ மெயின் சோர்சஸ் என்று சொன்னேன் முக்கிய ஆதாரங்கள் அதே வேளையில் அனுபவ பாட்டு இருக்கிறது அதை நாம் வேண்டாம் என்று சொல்ல முடியாது எல்லாம் நிறைய அனுபவ பாட்டு இப்போ நம்ம பைபிள்ல இருந்து பார்த்ததுலையும் மீட்கப்பட்டதுனால பாட்டு யுத்தம் ஜெயித்ததுனால பாட்டு பல பாட்டு இருக்கு அது அனுபவங்கள்ல கர்த்தர் செய்யக்கூடிய கிரியைகளை பாடுவது அதுவும் இருக்கிறது அது ஒரு பக்கம் சொல்ல போனா மனுஷனுடைய வாழ்வின் அனுபவங்கள்ல இருந்து எழும்பி வருது அதே வேளையில் அதிலும் ஆவியும் வசனமும் இருக்கும் என்றால் அது மிகப்பெரிய இருக்கும் அல்ல லூயா நம்முடைய அனுபவத்திலிருந்து எழும்புகிற உதிக்கிற பாடல்களும் நம்மில் ந நமக்குள் நிறைந்திருக்கிற பரிசுத்தாவியினாலும் நமக்குள் நிறைந்திருக்கிற பரிசுத்த வேத வசனங்களாலும் வெளியே வரும் சேர்ந்து வெளியே வரும்போதுதான் அந்த அனுபவங்கள் மற்றவர்களுக்கு ஒரு ஜீவனாக மாறும் சாட்சியாக மாறும் அல்ல இல்லையா எனவே மிக முக்கியமாய் நாம் பாடும் பொழுது ஒரு புதிய பாட்டை நீங்கள் உருவாக்கும் பொழுது நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய பகுதி அது நம் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளிருந்து வர வேண்டும் வேத வசனத்திலிருந்து வர வேண்டும் அது என்றைக்கும் மனுஷர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடிய தேவ பக்தி உண்டாக்கக்கூடிய விசுவாசத்தை தூண்டக்கூடிய நல்ல பாடல்களாக இருக்கும் லேலூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த அடிப்படையை விட்டுவிட்டு இசைக்காக மக்களை மகிழ்விப்பதற்காக போட்டி போட்டு பாடலில் நான் முன்னணி என்று சொல்வதற்காக அந்த மாதிரி நோக்கங்கள் போகும்போது தான் இந்த சோர்ஸ்ல இருந்து அது எழும்பாது ஒரு சுயத்திலிருந்து ஒரு மாம்சத்திலிருந்து ஒரு மாம்ச அறிவிலிருந்து எழும்புகிறது அது தேவனுக்கு ஏற்ற பாடல்கள் அல்ல ஸ்தோத்திரம் சரி அப்போ ரெண்டு முக்கியமான விஷயம் நம்ம ஆவினால் நிறைந்து பாடணும் வசனத்தினால் நிறைந்து பாடணும் அல்ல ஸ்தோத்திரம் அடுத்ததாக இந்த இதே வேத பகுதிகளில் பாடலின் மூன்று வகைகள் த்ரீ டைப்ஸ் ஆஃப் சாங்ஸ் சொல்லியிருக்கு சங்கீதங்கள் கீர்த்தனைகள் ஞான பாட்டுகள் இந்த மூன்றையும் எபேசியிலையும் சொல்லியிருக்கு கொலோசியல்லையும் சொல்லியிருக்கு அப்போ பாடல்கள் பல வகை நான் ஏற்கனவே ஒரு டைப்ஸ் சொன்னேன் மீட்பின் பாடல்கள் ஜெயத்தின் பாடல்கள் அதெல்லாம் சொன்னேன் இங்கே குறிப்பாக மூன்று காரியங்களை புதிய பாட்டில் நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கு நீங்கள் பாடுகிற பாடல்கள் சங்கீத பாடல்கள் கீர்த்தனை பாடல்கள் ஞான பாடல்கள் அல்ல இல்லையா அப்ப இதனுடைய அர்த்தம் பொதுவாக நமக்கு இந்த வார்த்தை நம்ம பார்த்தோன்னே என்ன சொல்ல நம்ம பாட்டு புத்தகங்கள் நமக்கு ஞாபகம் வரும் சில சபைகள் தங்கள் பாட்டு புத்தகத்துக்கு கீர்த்தனை பாடல்கள்னு பேர் போட்டிருப்பாங்க ஞான பாடல்கள்னு பெயர் போட்டிருப்பாங்க நம்ம ஸ்தாபனத்தில் ஆவிக்குரிய ஆராதனை கீதங்கள்னு போட்டிருக்கோம் அப்போது ஆவிக்குரிய ஆராதனை கீதங்கள் தான் ஞான பாடல்கள் ரெண்டும் அர்த்தம் ஒன்று தான் அது வந்து சபைகள் தங்களுடைய பாட்டு புத்தகத்துக்கு போடக்கூடிய பெயர்கள் புரியுதா அதுதான் இதுன்னு நினைச்சிடக்கூடாது அது அல்லாம பொதுவாக பாடல்களை பற்றி பைபிள் நமக்கு சொல்லும் பொழுது இந்த மூன்று டைப் ஆஃப் சாங்ஸை பற்றி சொல்லுது இதை பற்றி நிறைய விளக்கங்கள் ஆனால் நான் ஒரு சிம்பிளாக நான் புரிந்து கொண்ட வகையிலே உங்களுக்கும் எளிதாக இருக்கக்கூடிய வகையில் சிம்பிளாக சொல்ல விரும்புகிறேன் சங்கீதங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து ஓரளவு சொன்னால் கவிதை பாடல்கள் போயம்ஸ் பொயட்ரி மாதிரி கவிதை பாடல்கள் இன்னொன்று அதில் அந்த கவிதை பாடல்கள் அதில் அதிகமாக தேவனை மய்மப்படுத்துகிறது இருக்கும் உபதேசங்களை விளக்குகிறதும் இருக்கும் அனுபவ பாடல்களும் இருக்கும் எல்லாமே கலந்திருக்கிறது ஆனால் ஒரு கவிதை நடை பொதுவாக போனால் ரொம்ப ஷார்ட்டாக நம்ம சொல்லணும்னா அனுபவ பாட்டுன்னு சொல்லும் சொல்லலாம் அனுபவ பாட்டு தாவிது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் கர்த்தரை பாடுறதுக்கு பாடுறார் பல சங்கீதக்காரர்கள் பாடுகிறார்கள் ஸோ அதனுடைய அடிப்படை இதுதான் கவிதை பாடல்கள் ஆனால் அதில் எல்லாமே இருக்கும் அனுபவ பாட்டம் இருக்கும் ஆண்டவரை உயர்த்தி பாடுற பாட்டம் இருக்கும் எல்லாமே இருக்கும் பட் அதிகமாக ஒரே வார்த்தையில் போனால் நம்ம புரிந்து கொள்கிற எளிய ஒரு நிலையில் அனுபவ பாட்டுன்னு வச்சுக்கலாம் சங்கீதங்கள் சங்கீதங்கள் யாக்கோபு ஐந்து பதிமூன்று சொல்லுது ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாடக்கடவன் சங்கீதம் பாடக்கடவன் சாம்ஸ் ரெண்டாவது கீர்த்தனைகள் இது வந்து முக்கியமாக துதிப்பாடல்கள் கீர்த்தனைனாலே தேவனை கீர்த்திப்பது அவருடைய கீர்த்தியை உயர்த்துவது அவரை துதிப்பது தேவனை கனம் பண்ணி மகிமைப்படுத்தி அந்த துதிப்பாடல்கள் தான் மகிம் கத்தரை மகிமைப்படுத்துகிற பாடல்கள் தான் இந்த கீர்த்தனைகள் ஹிம்ஸ் ஹிம்ஸ் என்றதுக்கு ஆங்கிலத்திலே பெயர் ஹிம்ஸ் துதிப்பாடல்கள் யோசபாத் என்ன பாட்டு கீர்த்தனை எல்லாம் போய் பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் துதியுங்கள் என்று யுத்தத்துக்கு முன்னோர் சில நிறுத்துறான் அவங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருக்கணும் துதித்து கொண்டே இருக்கணும் புகழ்ந்து கொண்டே இருக்கணும் அதுதான் கீர்த்தனை பாடல்கள் மூன்றாவது ஞான பாட்டுகள் ஞான பாட்டுகள்னா ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ் ஆவிக்குரிய கீதங்கள் அதான் நம்ம உள்ளே சொன்ன இல்லை நம்ம பாட்டுப்புக்கு பேர் ஆவிக்குரிய ஆராதனை கீதங்கள்னா என்னது ஞான பாட்டுகள் தான் ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ் அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ் அப்படின்னு சொல்றது ஆவிக்குரிய பாடல்கள் கத்தர்கிஸ்தோ இது குறிப்பாக வேத வசனங்களின் வியாக்கியானங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும் நிறைய பாடல்கள் அப்படி இருக்கிறது ஒரு பிரசங்கத்தில் பொதுவாக வந்து அஞ்சு பாயிண்ட் ஏழு பாயிண்ட் எடுத்து பிரசங்கம் பண்ணுறாரு அதையே ஒரு ஏழு சரணம் பாட்டாக ஐந்து சரண பாட்டாக நிறைய பாடல்கள் இருக்கிறது அந்த பாடல்களை நாம் பாடும்பொழுதே அந்த வேத உபதேசம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இப்போ ஒரு மோசையின் பாட்டை ஸ்பெஷலாக சொன்னோம் தேவனே கொடுத்தார் அதை பாட சொன்னார் எழுதி வைத்து பாடுங்கன்னு சொன்னார் அது முழுசும் போதனை தான் டீச்சிங் உபதேசம் ஆனால் அந்த உபதேசத்தை மறக்காம இருக்கிறதுக்கு பாடல்கள் பாடல்கள் ஞான பாடல்கள் அப்போது இது இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய பாடல்களில் வெறும் டீச்சிங்ஸ் மட்டும் சொல்லிட முடியாது சில வேளை வசனத்தின் வியாக்கியானம் பண்ணும்போதே கத்தரை துதிக்கிறது இருக்குது மனிதருடைய சாட்சி வாழ்க்கை குறித்தெல்லாம் இருக்குது பட் நம்ம சிம்பிளாக பொதுவாக புரியது தான் நான் ஒத்த ஒத்த வார்த்தையில் அதை சொல்லி பார்க்குறேன் சங்கீதங்கள் சொன்னால் பாட்டுன்னு மனசில் வச்சுக்கலாம் கீர்த்தனைன்னு சொன்னால் கர்த்தரை உயர்த்தி துதிக்கிற பாட்டுன்னு துதிப்பாட்டுன்னு மனசில் வச்சுக்கலாம் ஆவிக்குரிய பாட்டுன்னா வியாக்கியான பாட்டு இல்லைன்னா உபதேச பாட்டு அப்படி வச்சுக்கலாம் அப்போது இந்த உபதேசங்கள் நம்ம நிறைய பாடல் பாடும் பொழுது உங்களுக்கு நன்றாக தெரியும் அல்லூயா ஸ்தோத்திரம் ஞான பாட்டுகள் இப்படி இந்த பாடல்கள் நமக்கு எல்லா பாடல்களும் வேணும் சங்கீதம் வேணும் கீர்த்தனை வேண்டும் ஞான பாட்டு வேண்டும் இதெல்லாம் கலந்து தான் நம்முடைய பாடல் புத்தகத்தில் இருக்குது எல்லாமே அதில் இருக்குது ஒவ்வொரு தலைமுறைகளில் மக்களை கொண்டு பாடினது அந்த பாடல்களை நாம் என்ன செய்கிறோம் திரும்ப திரும்ப அது பாடுவதற்காக பாடல் புத்தகங்கள் அச்சிட்டு வெளியிடுகிறோம் இப்போ எல்லாம் யூடியூப் அது இதுன்னு நிறைய இதில் வந்துருச்சு அதெல்லாம் காலத்தால் அழியாமல் இருக்கக்கூடிய அளவில் பாடல்கள் வந்து விட்டது அப்போ இவைகளை நாம் பாடுகிறோம் சரி இனி அடுத்ததாக இந்த பாடல்களுடைய பயன்பாடுகள் யூசஸ் என்ன அந்த ரெண்டு வேத மட்டும் எடுத்து சொன்னால் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லுங்கன்றார் பாடல்களினால சங்கீதங்கள்னால கீர்த்தனைகள்னால ஞான பாடல்களினால நீங்க ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க புத்தி சொல்லுங்க புத்தி சொல்லுதல் என்று சொல்லுவது எக்ஸாட்டேஷன் ஊக்கப்படுத்துதல் திடப்படுத்துதல் அவளுடைய காயமாற்றுதல் சில உணர்வு உண்டாக்குதல் எச்சரிப்பு கொடுத்தல் இதெல்லாம் சேர்ந்தது புத்தி சொல்லுதல் அப்போ இந்த பாடல் நமக்குள்ள ஸ்பான்டெய்னியஸாக நல்லா ஒரு ஊற்று மாதிரி வர ஆரம்பிச்சுட்டுன்னா இந்த பாடல்களே நிறைய பேருக்கு நாம் புத்தி சொல்றதுக்கு எதுவாக மாறும் அல்ல லூயா ஒரு ஆளை சந்திக்கிறோம் ரெண்டு மூணு நேரம் பேசுகிறோம் அப்புறம் ஒரு சின்ன ஜோம் பண்ணுறோன்னா அதுக்குள்ளே ஒரு அடி பாடுனா சில சமயம் அந்த பாட்டிலே அவருக்கு சில போதனை கிடைக்கும் சில அறிவுறுத்தல் கிடைக்கும் சில காயம் கட்டுதல் கிடைக்கும் தேர்தல் கிடைக்கும் பல காரியம் கிடைக்கும் அது ஆவியிலே நிறைந்து செய்தால் ஆவியிலே நிறைந்து ஆவியானவர் அந்த டைம் நினைப்பூட்டுகிற ஒரு பாடல் சில சமயம் ஒரு வசனத்தை சொல்றோம் அதுவும் அப்படிதான் வசனத்தை அந்த இடத்துல ஒரு வசனம் சொல்லும்போது அது உணர்த்துது அது அதனுடைய கிரியேட் செய்து அதே மாதிரி அதை பாடலாக ஸோ இந்த பாடல் என்பது பல விஷயங்களில் பயன்படுது புத்தி சொல்லுதல் புத்தி சொல்லுதல் என்கிற பாடல் உபதேசம் இப்பெல்லாம் முந்தின காலங்களில் ஒரு வெளிக்கூட்டம் நடத்தினா ஒரு சின்ன பவனி மாதிரி போவார்கள் பாடல்களை பாடிக்கொண்டே போவார்கள் போயிட்டு ஒரு இடத்துல நின்று தெருப்பிரசங்கம் பண்ணுவது இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப இல்லாமல் போச்சு அப்போல்லாம் அந்த பாடல் பாடும் பொழுது வருவாய் இதுவே அழைக்கிறாரே இந்த பாட்டு தான் அதிகமா பாடுறது ஏன்னா ஒரு ரட்சிப்பின் செய்திய சொல்லக்கூடிய ஒரு பாட்டு அதை சத்தமா பாடும் பொழுது நாலு பேருடைய காது கேட்குது அந்த பாட்டிலேயே அவங்களுக்கு புத்தி சொல்றோம் அவங்களுக்கு ஒரு பிரசங்கமே பண்றோன்னு இங்க இதுதான் ஒரு பாடியை தூக்கிட்டு அடக்கம் பண்ண போற இடத்துல சத்தமா பாடும் பொழுது பக்கத்தில் நாலு பேருடைய காது கேட்குது அங்கே ஒரு ஆறுதல் பாட்டு அல்லது வாழ்க்கையை பற்றி உணர்வுண்டாக்க கூடிய ஒரு பாட்டு அதனால தான் அடக்காரனா சத்தமா பாடுங்க பாடுங்கன்னு சொல்றது ஆமா நம்ம இந்த ஏதோ ஒரு கடமை தீர்க்கறதுக்கு பாடிக்கு பின்னால பாடிட்டு போனோம் அப்படி இல்லை பாடிக்கு பின்னால பாடுறது இல்லை கர்த்தரை பாடி நாலு பேர் உயிருள்ளவன் காது அதை என்ன செய்யட்டும் கேட்கட்டுமே அது ஒரு சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தானே இந்த மாதிரி அந்த தருணங்கள் எல்லாம் பயன்படுத்தணும் பயன்படுத்தணும் புத்தி சொல்லுது ஒருவருக்கொருவர் பாடல்களினால் என்ன பண்ணுங்க சங்கீதங்களினால் ஞான பாட்டுகளினால் கீர்த்தனைகளால் என்ன பண்ணுங்க புத்தி சொல்லுங்க புத்தி சொல்லுங்க இது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஊழிய கருவியாகவும் இருக்கிறது ஆகவே இதற்காக பயன்படுத்தும்படி இந்த ரெண்டு வேத பகுதிகளையும் சொல்லியிருக்கு அடுத்ததாக கர்த்தரை பக்தியுடன் பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லியிருக்கு இந்த பாட்டுக்கு ஒரு பயன்பாடு என்னன்னா பிறருக்கு பிரயோஜனம் உண்டாது அடுத்த ஒரு முக்கிய பயன்பாடு என்னன்னா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம் ஒரு அழிவலையோ சொல்லுவோம் நீங்கள் பாடலினாலே கர்த்தரை பக்தியுடன் பாடி கீர்த்தனம் பண்ணுங்க பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் பாடலினாலே ஸோ இது ரொம்ப முக்கியம் பாடல் பாடும் பொழுது அது தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு அவரை புகழுகிறதற்கு தனிமையா பாடிக்கிட்டே இருக்கலாம் தனிமையா பாடிக்கிட்டே இருக்கலாம் தனிமையா பாடுறது புத்தி சொல்லுதல் அல்ல ஒரே நோக்கம் என்னதுதான் தேவனை மகிமைப்படுத்துறது பிதாவை ஸ்தோத்தரிக்கிறது வேற யாருக்கு சில சமயம் கேட்காது நாம் கர்த்தரை பாடிக்கொண்டே இருக்கிறோம் புகழ்ந்து கொண்டே இருக்கிறோம் அப்படி அப்படிப்பட்ட பாடல்கள் பப்ளிக்கிலேயும் பாடலாம் பப்ளிக்கில் எப்போது உபதேச பாட்டு தான் பாடணும்னு கட்டாயம் இல்லையே கர்த்தரை புகழ்ந்து பாடுகிற பாட்டையும் பப்ளிக்கிலையும் நம்ம பாடுவோம் உங்கள் இருதயத்தில் கர்த்தரை உயர்த்தி பாடுங்கள் கீர்த்தனம் பண்ணுங்கள் அது ரொம்ப முக்கியம் நோக்கம் சரியாக இருக்கட்டும் இந்த பாட்டு இயேசுக்காக பாடுகிறேன் அல்ல லூயா பிதாபாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கும்படி பாடுகிறேன் அவரை மகிமைப்படுத்தும்படி பாடுகிறேன் அப்போ இந்த ஒரு நல்ல நோக்கத்தோடு பரிசுத்தாவியின் பலத்தோடும் உதவியோடும் பாடினோம் என்றால் அந்த பாடலே கர்த்தருக்கு ஒரு ஆராதனையாக இருக்கும் ஆமன் அல்லே லூயா அப்படி நன்றாக நாம் பாட நாம் பழக வேண்டும் இந்த விஷயத்திலே நமக்கு குறுக்க வருகிறது என்ன எனக்கு இந்த பாடலினுடைய அது என்ன ராகம் தெரியாதே எனக்கு தாளத்துக்கு ஒத்து பாட தெரியாதே அதை எந்த ஸ்தாயில பாடணும்னு எனக்கு தெரியாது இது நியாயமாய் நமக்கு பலருக்கு வரக்கூடிய ஒரு தடை எல்லா பாட்டுக்கு ராகமும் மனசில் நிற்க மாட்டேங்க ஆனால் சிலருக்கு எப்போ இருக்க கேட்டாலும் அந்த பாட்டு கரெக்டாக பாடுறாங்க காணாமலே பாடுறாங்க ஆச்சரியமாக இருக்கு ஆனால் எல்லாருக்கும் அது இல்லை ஆனால் அந்த கிருபை இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் சரி எல்லாரும் பாட வேண்டும் அல்ல இப்போ தனி பாடலில் வந்து இதை பற்றி ஒன்றும் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை தாளத்தை யார் கேட்க போகிறா இப்போ ராகத்தை யார் பார்க்க போகிறா நீங்கள் உச்ச ஸ்தாயில் பாடுது த கீழ ஸ்தாயில் பாடுது யார் கேட்க போகிறா ஆனால் இருதயத்தில் கர்த்தரை பாடும் பொழுது இங்கேருந்து புறப்படுற பாட்டு அங்கே போய் சேரும் புரியுதா இங்கிருந்து மட்டும் புறப்படுற பாட்டு அங்கே போய் சேராது அதாக்கும் விஷயம் நீங்கள் ராக்கெட்டையும் ஏவுகணையையும் எங்கேருந்தும் விட்டால் அது போகாது அதுக்குரிய தளத்தில் வச்சு விட்டா தான் அது என்ன செய்யும் போகும் அதே மாதிரி நீங்கள் பாட்டு பாட்டாக உதட்டுலேருந்து மட்டும் மனுஷனுக்காக வேற காரியத்துக்காக பாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒன்றும் மேலே போய் எட்டியே பார்க்காது ஆனால் இருதயம் என்கிற தளத்திலிருந்து ஒரு பாட்டு புறப்பட்டுருச்சுன்னா அது கட்டாயம் எங்க போய் சேரும் சொல்லுங்க ஆ அதுதான் கர்த்தரை கர்த்தரை மயி மகிழ்ச்சி ஊட்டுகிற பாட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பாட்டு இருதயத்திலிருந்து உங்கள் இருதயத்தில் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள் பிதாவாகிய தேவனை சோத்தரித்து பாடுங்கள் இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்போது நீங்கள் தனிமையில் பாடும்பொழுது தயவு செய்து ராகம் தாளம் அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க ஒரு பாட்டுக்கு பாடுங்க நான் சின்ன வயசில் இருக்கும் பொழுது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு குடும்பம் குடியிருந்தார்கள் அவர் ஒரு டாக்ஸி டிரைவர் காலையில் எழும்பி அவர் வந்து ஒரு நாலந்து பாட்டு பாடுவார் டெய்லி அவர் பாட்டு சத்தம் தெருவு முழுவுசும் கேட்கும் ஒரு ராகமும் இருக்காது தாளமும் இருக்காது ஒவ்வொரு சரணமும் ஒவ்வொரு ராகத்தில் பாடுவார் அது வேற பாட்டு இது வேற பாட்டு மாதிரி தான் நமக்கு கேட்கும் நம்ம பரியாசம் பண்ணுவோம் சில சமயம் ஆனால் கர்த்தர் அவர் பாட்டில் மகிழ்ச்சி அடைவார் அல்ல பாடிட்டே இருப்பார் நாலஞ்சு பாட்டாவது பாடி பிறகு ஜோ பண்ணிட்டு அதுக்கு பிறகு காரெல்லாம் கழுவி எடுத்து வேலைக்கு போயிடுவார் நல்ல ஒரு கர்த்தருடைய பிள்ளை அப்போது அது எவ்வளோ ஒரு சந்தோஷம் அதில் வந்து ராகமோ தாளமோ யாரும் பார்க்கலையே ஆனால் கர்த்தரை அவர் மகிமைப்படுத்துகிறார் அதனால் இன்றைக்கு இந்த அனுபவம் நமக்கு நன்றாக வேண்டும் அடுத்தது கூட்டங்கூடி பாடும்போது சேர்ந்து பாடுறது அதை பற்றியும் கூட பெரிய கவலைப்பட வேண்டிய அவசியம் சேர்ந்து தானே பாடுறோம் யாரோ ஒருத்தர் பாட்டை நடத்துறார் தொடங்குறார் அவர் கரெக்டாக தொடங்குவார் அவர் பாடுவார் நம்ம வேலை என்ன கூட சேர்ந்து பாடுறது அப்போ அப்பமும் நம்ம ராகம் தாளம் இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா நம்ம சத்தம் மைக்கில் போகாது யாருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்காது அதனால அப்பவும் நம்ம நல்லா என்ன செய்யலாம் நல்லா பாடலாம் சபை கூடி பாடும் பொழுது நல்லா என்ன பண்ணலாம் பாடலாம் எங்களுக்கு தான் பெரிய பரீட்சை நாங்கள் சும்மா இஷ்டத்து பாடணுன்னா பிறகு சபை சேர்ந்து பாட முடியாது அதாகும் பிரச்சனை நாங்கள் மைக்கில் பாடுறாலும் எப்படி பாடணும் ஓரளவு கரெக்டாக பாடணும் இல்லைன்னா என்ன ஆகும்னா சபையார் வந்து சரியாக கூட பாட முடியாமல் என்ன செய்வார்கள் குழம்புவார்கள் அதான் தாளம் ஒன்று தப்பிட்டுன்னா உடனே எல்லாருக்கு அதுவும் டக்குன்னு மாறிடும் நிறுத்தி திரும்ப தொடங்கி பாடணும் மாறி வரும் இல்லையா அப்படியெல்லாம் இருக்கிறது அதனால் முன்னால் பாடுறவர்கள் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய தேவை ஆனாலும் நான் என்ன சொல்லுவேன்னா கருத்தோடு பொழுது இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து இம்ப்ரூவ் பண்றது ரொம்ப பிரயோஜனம் ஆவியில் பாடும் பொழுது நல்ல ஸ்ட்ராங்கா பாடணும் அல்ல லூயா ஆமா ஸ்ட்ராங்கா பாடணும் எல்லாம் சேர்ந்து எல்லாரும் ஆவிக்குள்ள வந்துட்டாங்கன்னா பிறகு ராகந்தாளத்தை எல்லாம் ஓவர் லுக் பண்ணி ஆவியில் அழகா பாடிக்கிட்டே இருப்பார்கள் சேர்ந்து அல்ல லூயா அதா ஆவியின் ஆவியானவர்கள் ஒருங்கிணைக்க ஆரம்பிச்சுட்டா அது இன்னொரு லெவல்ல போயிட்டே இருக்கும் அது ரொம்ப பிரயோஜனமானது ஓகே அப்போ நம்ம முடிந்த அளவு பாடல் நடத்துறவர்கள் ட்ரெயின் ஆகிறது ஆகவே புத்தி சொல்லும்படி பாடுங்கள் கீர்த்தனம் பண்ணும்படி பாடுங்கள் அடுத்து அதோடு சேர்த்து இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு இதெல்லாம் செய்து ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் தெய்வ பய தெய்வ பயத்தோடைய ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள்னு ஒரு வார்த்தையை கொண்டு அதில் சேர்த்துருக்கார் அந்த பகுதியில் அப்போ நீங்கள் எல்லாம் நல்லா பாடுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லுங்க பாடலினாலே தேவனை நன்றாக மகிமைப்படுத்துங்க அதே வேளையில் உங்கள் ஜீவியமும் ஒருவருக்கொருவர் சமாதானமாய் சந்தோஷமாய் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள்னா அதானே சில வேளை அவர் நான் சொல்றதுக்கு கீழ்படிய வேண்டியிருக்கும் சில வேளை சில காரியத்தில் அவர் சொல்லு நான் கீழ்படிய வேண்டியிருக்கோம் இல்லை நான் சொல்லுக்கு தான் எல்லாரும் கீழ்ப்படியனும் அவர் சொல்லு நான் கேட்க மாட்டேன் அப்படி வ இருக்க கூடாது ஆண்டவர் யாரை கொண்டு பேசுவார் எதற்காக பேசுவார் நமக்கு தெரியாது அப்போ சகோதர கூட்டம் என்பது எல்லாரும் பரிசுத்தான எல்லாரும் கத்தர் ராஜ்யத்துக்கு போனோம்னா அது வந்து கொஞ்சம் அந்த கீழ்ப்படிகிற தன்மைகள் இருக்க வேண்டும் அதான் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியும் சபை என்று சொல்லும் பொழுது ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க கீழ்ப்படிந்திருங்கள் அப்போ நான் எப்பவும் புத்தி சொல்லிட்டே தான் இருப்பேன் பாடலினாலே புத்திதான் சொல்லுவேன் அப்படி இல்லை நீயும் கீழ்படியணும் அவரும் கீழ்ப்படியும் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மாதிரி ஜீவியமும் பாடலும் சேர்ந்து இருக்கட்டும் ஜீவியம் ஒரு வாக்கில் இருக்கும் பாட்டு இன்னொரு வாக்கில் இருக்கோ அந்த பாட்டெல்லாம் கத்தருக்கு தேவையில்லை நீங்க ஏதோ பாடிட்டு போலாம் நாலு பேர் கேட்டு மகிழ்ந்துட்டு போலாம் ஆனா கர்த்தருக்கு ஏற்ற பாட்டுன்னு சொல்றதுல நிச்சயமாக மற்றவர்களுக்கு ஊழியமாக அமைகிறது தேவனை மயிமைப்படுத்துறதாக அமைகிறது கூடவே நம்முடைய ஜீவியம் அதில் கலந்திருந்து சாட்சி உள்ளதாக இருக்கணும் இதெல்லாம் சேர்ந்து இருக்கும் பொழுது பாருங்க கர்த்தர் அந்த பலியிலே பிரியப்படுவார் அல்ல லூயா அங்கீகரிப்பார் சுகந்த வாசனையாய் முகர்ந்து கொள்ளுவார் நம்மை மிகவும் ஆசீர்வதிப்பார் அல்ல லூயா ஸோ இதுதான் அந்த அனுபவங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே நாம் இன்றைக்கு இந்த பாடல்கள் என்பதிலே இதுவரைக்கும் பாட்டுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டத்துக்கு முதலாவது நம்ம சொல்ல வேண்டியது நீங்களும் பாடல் பாட வேண்டும் அல்ல லூயா நீங்களும் பாடல் பாட வேண்டும் இன்றைக்கெல்லாம் பாருங்க பாடல்களுக்கு பஞ்சமே இல்லை எல்லாருக்குமே யூடியூப் இருக்கு வீட்டில் அதுக்குள்ள வகை முறைகள் இருக்கிறது எல்லாம் இருக்கிறதுனால பாடலை வீட்டில் போட்டு விட்டுட்டு கேட்டு கேட்டு கூட சேர்ந்து என்ன செய்யலாம் பாடலாமே இதுவரைக்கும் எனக்கும் பாட்டுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினச்சவங்க நீங்கள் நல்லா பார்த்துங்க பைபிள் முழுசும் பாடல்களை பற்றி சொல்லியிருக்கு புதிய பாட்டில் நீங்கள் ஆவியில் நிறைந்து பாடுங்கள்னு சொல்லியிருக்கு ஆவியானவர் அதுக்கு உதவி செய்கிறார் அப்போ நீங்கள் பாடல்கள் பாட வேண்டும் பவுல் சொன்னார் கருத்தோடும் பாடுவேன் ஆவியோடும் பாடுவேன் ரெண்டும் வேணும் அவியில் மட்டும் பாடுவேன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது கருத்தோடு மட்டும் பாடுவேன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது ரெண்டும் பாடணும் பொதுவாக நம்ம ஆராதனைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பாட்டு முதல்ல பாடும் கருத்துடன் பாடுவோம் தான் பாட்டு புக்கை திறந்து வச்சு அதில் என்ன பா இருக்குது வார்த்தையை பார்த்து 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 பாடுவோம் கருத்தோடு பாட அந்த கருத்தை புரிந்து கொண்டு பாடுவது அது முடித்தோடனே நம்ம ஒரு ஃப்ரீ ஒர்ஷிப் ஒரு விடுதலை ஆராதனை நேரத்துக்குள்ளே போவோம் அந்த டைம் வரும் பொழுது சில சமயம் என்ன செய்வோம் இந்த பாடல்லேருந்தே அந்த ஆராதனைக்கு போவோம் அப்போது சில சமயத்தில் கொஞ்சம் ஆவி ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்க ஆரம்பித்தோன்னே அந்த பாட்டு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக மாறுது பாட்டு செலவில் கொஞ்சம் வேகமாக மாறுது அது ஒவ்வொரு சூழ்நிலை ஆவியானும் நடத்துறது போல் அப்போ அவ்விதமாக அந்த பாட்டு கருத்துள்ள பாட்டு அப்படியே அடுத்தது ஆவிக்குள் பாடுகிறது நிலைக்கு வருது அப்புறம் ஆவியில் நிறைந்து பாடிக்கொண்டே இருக்கிறோம் ஆவியில் நிறைந்து கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறோம் இது நம்முடைய பழக்கம் இந்த காலத்தில் வந்த ஒரு சோதனை என்னன்னா சிலருக்கு பாடல் ஆராதனை ரெண்டையும் போட்டு குழப்பிடுவார் எடுத்த உடனே முதல் பாட்டிலே என்ன செய்வார்கள்னா ஆராதனை நடத்துகிற மாதிரி ஆரம்பிச்சிருவார் அது தப்பு பாடல்கள் அழிந்து விடக்கூடாது கருத்தோடும் பாடணும்னு சொல்லியிருக்கு ஆவியோடு பாடணும் சொல்லியிருக்கு அப்போ எடுத்த உடனே வரி வரியாக வியாக்கியானம் கொடுத்து கொடுத்து அதை ஆராதனை ஆராதனையாக கொண்டு போகிறதில்ல முதல்ல ஒன்று ரெண்டு பாட்டு பாடட்டு அப்போ மக்கள் பாடல்களை படிப்பார்கள் அந்த கருத்தை உணர்வார்கள் அதுக்கு பிறகு அடுத்தது அந்த ஆராதனை பகுதியில் போகும்போது அங்கே எல்லாம் உண்டு துதியும் உண்டு ஆராதனை உண்டு பாடல் உண்டு எல்லாமே கலந்தது தான் ஆராதனை ஸோ இதை நீங்கள் நடத்துகிறவர்களும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த காலத்திலே மேடைகளில் நடக்கிறதெல்லாம் நம்ம காப்பி பண்ணி செய்யக்கூடாது நம்ம ஒரு கவனத்தோடு வேதம் என்ன சொல்லுகிறது இந்த வேதத்தை கற்றறிந்த நம்முடைய முன்னோர்கள் நமக்கு என்ன பழக்க வழக்கத்தை தந்திருக்கிறார்கள் அந்த நல்ல பழக்க வழக்கங்களை நாம் காலமெல்லாம் பின்பற்ற வேண்டும் அல்ல லூயா இப்படி ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த பாடல்களை நாம் பயன்படுத்தி வருவோம் என்றால் அது ரொம்ப ஒரு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் சரி நல்ல கருத்தோடு பாடணும் ஏதோ அப்படியே அந்த மனசில் ஒட்டாமல் பாடிக்கிட்டு இருக்கக்கூடாது கருத்தோடு பாடும்போது கருத்தை மனசில் எடுத்து பாடணும் இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படி நம்ம அதை எடுத்து பாடும்பொழுது அது பிரயோஜனமாக இருக்கும் இனி பொதுவாக நாம் வந்து கைத்தாளங்களுடன் பாடுகிறோம் ஏன்னா எல்லாருக்கும் ஆண்டவர் இயற்கையாக தந்திருக்கிற ஒரு இசைக்கருவி இந்த பத்து நரம்பு கை ஆமா பத்து விரல்கள் கொண்ட ரெண்டு கைகளை ஆண்டோர்னு செஞ்சுருக்கிறார் தந்திருக்கிறாரு இது நமக்கு சரீரத்திலே ஆண்டோர் தந்திருக்கிற ஒரு நல்ல ஒரு இசை கருவி இதை வச்சு நல்ல தாளம் போட்டு என்ன செய்யலாம் பாடிக்கிட்டே இருக்கலாம் அப்படிதானே ஆமா நூற்றி ஐம்பதாம் சங்கீதத்தில் சொல்லி இருக்குல்ல ஐந்தாம் சொன்னோம் ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள் பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை அவரை துதியுங்கள் கைத்தாளம் என்பது எல்லாருக்கும் ஒரு இயற்கையாக அடிப்படையாக தேவன் தந்த ஒரு நல்ல கருவி நல்ல கைத்தட்டி பாடணும் கைத்தட்டி பாட பழக வேண்டும் ஸ்தோத்திரம் கைத்தட்டி பாடுவது மிகவும் நல்லது சில காரியம் நடைமுறைக்கு உள்ளதையும் கொஞ்சம் சொல்றேன் இடையில இப்போ நான் சில வேலை அதை சொல்லியிருக்கிறேன் சிலர் என்ன பண்ணுவார்கள் இப்போ இங்கே சொல்லி இருக்கு கைத்தாளத்தோடு துதியுங்கள் எங்கேயாவது கைத்தாளத்தோடு விண்ணப்பம் பண்ணுங்கள்னு இருக்கா இப்போ யாரா பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லித்தாங்க நான் பார்த்த மாதிரி இல்லை அப்போ எனக்கு அது ஒரு இது என்னன்னா கைத்தாளத்தோடு துதிக்கலாம் கைத்தாளத்தோடு பாடலாம் ஆராதிக்கலாம் ஆனால் கைத்தாளத்தோடு ஜோம் பண்றதுன்னு சொல்றது ஜபம் என்றால் என்ன தேவனோடு பேசுவது தேவனிடத்தில் கேட்பது இல்லையா அப்போ ஒரு மனுஷன் கிட்ட போய் நின்று இப்படி கையை தட்டி தட்டி பேசிகிட்டு இருப்போம்மா அது ஒரு மாதிரியா இல்லை இருக்கும் அதனால ஜபம் விண்ணப்பம் விண்ணப்பம் பண்ணுற நேரத்தில் தட்டுறது வந்து அவ்வளோ ஒரு சரியானது இல்லை என்பது என்னுடைய கருத்து புரியுதா உங்களுக்கு ஏன்னா நம்ம ஆட்கள் சிலர் எப்போவுமே ஜபம்னா கைத்தட்டும் கைத்தட்டும் இது என்ன பழக்கம் துதிக்கிறதுக்கு கைத்தட்டுங்க பாடுறதுக்கு கைத்தட்டுங்க கத்தரை ஆராதிக்கும் பொழுது ஆவியில் நிரம்பி நல்லா கை தட்டுங்க ஆனால் ஜப விண்ணப்பங்கள் செய்யும் பொழுது அப்போ வந்து நம்ம கையை கையைத்தட்டதை நிறுத்திட்டு வாயினால் நல்ல வார்த்தைகளை சொல்லி கத்தரிடத்துல என்ன செய்கிறோம் கேட்குறோம் கேட்குறோம் இது முக்கியமாக நம்ம ஆட்களுக்கு தான் இதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது ஜப விண்ணப்பம் சொல்லும் பொழுதும் சிலர் அல்ல சோத்திரம் சொல்லிட்டே சொல்லிகிட்டே இருப்பார் விண்ணப்பத்தை சொல்ல மாட்டார் இல்லை கையை தட்டி ஆவியில் நிரம்பிக்கிட்டே இருப்பாங்க விண்ணப்பத்தை சொல்ல மாட்டாங்க இது கரெக்டான ப்ராக்டிஸ் அல்ல எல்லாரும் சேர்ந்து கத்திடத்தில் கேட்போம் விண்ணப்பம் பண்ணுவோம் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து விண்ணப்பம் பண்ணணும் சேர்ந்து ஆண்டவரி விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் அது செய்யும் பொழுது அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ஸோ இதையும் கவனியுங்க அதனால் சிலர் சில சமயம் கை கைத்தட்டுறீங்க நான் உடனுடனே தட்ட மாட்டேன் தட்டி இது பண்ண மாட்டேன் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சில சபைகளில் போனால் ஃபுல்லாக கைத்தட்டு தான் என்ன செய்ய சரி ஆனாலும் ஒரு பாவம் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் என்ன செய்யணும் நம்ம பழகி கொண்டோம்னா கொஞ்சம் கூட அது நல்லா இருக்குமே அல்ல லூயா சோ இவைகளை நீங்கள் புரிந்து கொள்ளும் அது மாதிரி கருத்தோடு பொழுது தியானத்துடன் பாடுவது கைத்தாளத்துடன் பாடுவோம் அதே வேளையில் தியானம் அந்த வார்த்தைகளை நாம் தியானித்து பாடும் பொழுது அதன் மூலமே தேவன் நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்வார் கிரிய செய்வார் இது அதிகமாகி தனியாக உட்காந்து பாடும் பொழுது இது ரொம்ப நமக்கு செய்ய முடியும் தனிமையில் உட்காந்து பாடும் பொழுது வேற கூட பாடுறவங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய இல்லை இல்லை அப்போ நம்ம ஸ்லோவாகவும் பாடலாம் ஸ்பீடாகவும் பாடலாம் தியானித்தும் பாடலாம் திரும்ப திரும்ப ஒரே வரிய பாடிக்கிட்டு இருக்கலாம் தியானத்துக்காக அப்படி தியானத்தோடு பாடுவது என்பதும் நம்முடைய ஆத்மாவை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு நல்ல ஒரு அனுபவம் அதோடு கூட செய்தியாக பாடலாம் ஏற்கனவே சொல்லினேன் புத்தி சொல்லுவோம் என்கிற வரிசையில் அந்த வசனங்கள் அடங்கின அந்த பாடல்கள் நம்ம மனசுக்குள்ளே தங்கி இருக்கும்போது ஒரு தேவை எழும்பொழுது அந்த பாடலை அதில் ரெண்டு அடி ஒரு சரணம் நம்ம பாடும்பொழுது அது பிரயோஜனப்படுகிறது ஆவிக்குள் பாடும்பொழுது பரிசுத்த ஆவியின் பலத்தோடு பாடணும் பரிசுத்த ஆவியின் பலத்தோடு பாடணும் நான் சில காரியம் சொல்லும்போது தப்பாக எடுத்துடக்கூடாது இன்னும் நாம் முன்னேறுவதற்காக சொல்லுகிறேன் சிலருக்கு பாடிக்கொண்டே இருப்பார்கள் அடுத்து எல்லாரும் ஆவியில் நிரம்ப ஆரம்பிச்ச உடனே இவங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு அப்போ அவர்கள் ஒரு வித்தியாசமான முறையில் அப்படி கைத்தட்ட ஆரம்பிப்பார்கள் அப்படி அது வந்து ஒரு இருந்து உருவாக்கப்படுகிற ஒன்று மாதிரி இருக்கும் ஆவியில் வர மாதிரி இல்ல பழகியாச்சு ஒரு கைத்தட்டு ஸ்டைல மாத்தினால நம்ம ஆவிக்குள்ள ஆயிட்டோம்னு அர்த்தம் இல்லை நம்ம சரீரத்தில் ஒரு வித அசைவுகளை பழகி கொண்டோம் என்பதனால் நம்ம ஆவிக்குள்ளாகிவிட்டோம் என்ற அர்த்தம் இல்லை புரிஞ்சுக்கணும் நம்ம பரிசுத்த ஆவிக்குள்ள ஆகிறதுனா நம்ம மனசு ஆவியானோருக்கு ஃபுல்லா கொடுக்கறது நம்முடைய ஆவியை அவருடைய கண்ட்ரோலுக்கு கொடுக்கறது தான் ஆவிக்குள்ளாகிறது சரிதானா ஆமேன் இதை புரிஞ்சுக்கணும் மற்றது உணர்ச்சிக்குள்ளாகிறதாக்கும் கைத்தட்டில் ஒரு பழக்கத்தை பழகி வச்சுக்கிறது உடம்பா சைக்கிறதுல ஒரு பழக்கத்தை பழகி வச்சுக்கிறது அப்படி உட்கார்ந்ததுல எப்படி அப்படி துள்ளுறதுல ஒரு பழக்கத்தை உருவாக்கி வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து உணர்ச்சி உணர்ச்சியில் நம்ம ஏதோ அப்படி அதை நம்ம தப்பாக என்ன நினைக்கிறோம் ஆவிக்குள்ளே ஆகிறேன்னு நினைக்கிறோம் அது வந்து சரியல்ல அதனால் பிரயோஜனம் வராது நாம் நம்முடைய மனசை நம்முடைய சிந்தையை நம்முடைய ஆவியை ஆவியானுடைய கண்ட்ரோலுக்குள்ள ஆளுகைக்குள்ளே கொடுக்கும் பொழுது அவர் ஆட்கொள்ளுவார் அவர் அந்த இடத்தை ஆட்கொள்ளும் பொழுது பாருங்கள் ஒரு வித்தியாசமாக இருக்கும் அவர் கண்ட்ரோலில் போகுது அதுதான் ஆவிக்குள்ளாகுதல் அல்லூயா அது ஆவிக்குள்ளாகி ஜெபிக்கிறதும் சரி ஆவிக்குள்ளாகி பாடுகிறதும் சரி ஆவிக்குள்ளாகி ஆராதிக்கிறதும் சரி அதுதான் ஆவிக்குள்ளாகிறது சொல்லு சும்மா இருந்தாலே அப்படி ஆவிக்குள்ளானா சில கிரியைகள் நடக்கும் சில வழிகாட்டுதல் கிடைக்கும் சில ஏவுதல் உண்டாகும் அப்போ அதுதான் ஆவிக்குள்ளாகிறது நம்ம மற்றதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல நீங்கள் கையை தட்டுறது மற்ற உடம்பு அசைக்கிறது துள்ளுறது குதிக்கிறது ஒன்று தப்பு கிடையாது ஆனால் அது ஒரு ப்ராக்டிஸாக மாறிச்சுன்னா உண்மையாக ஆவி ஆவிக்குள்ள ஆகிறதுக்கு அது தடையாக இருக்குது இப்படியே பழகியாச்சு அதிலே திருப்தியாகி போகிறோம் ஆனால் இவ்வளவு கூட துள்ளி குதிச்சும் ஒரு மாற்றம் வரலையே ஒரு ஒரு தொடுதல் இல்லையேன்னு சொன்னால் அப்போ அது வந்து ஆவிக்குள்ளே ஆகலைன்னு அர்த்தம் ஆவிக்குள்ளானா நிச்சயம் ஒரு தொடுதல் வரும் ஒரு கிரியை வரும் இல்லையா ஸோ அதை நம்ம பழகணும் இப்போ ஆவிக்குள்ளே ஆகும் பொழுது இந்த மாதிரி சில இது வரும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நம்ம கை தட்டுறது துள்ளுகிறது குதிக்கிறது உடலை அசைக்கிறது அது வேற உள்ளேயே நடக்கும் கிரியைனால வெளியே வரக்கூடிய வெளிப்பாடுகள் அது செயல்பாடுகள் ஆனால் வெளியே ஒரு செயல்பாடை உண்டாக்கி உள்ள அது தொடும்னு நினைச்சா அது தொடாது ஸோ இதிலே நாம் கொஞ்சம் கிளியராக இருப்போம் ஆவியில் பாடுகிற பாக்கியத்தை நமக்காண்டவர் அதிகமாய் தருவாராக ஆக ரொம்ப சொல்லிட்டேன் போல இருக்கு யாரும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது உங்களுக்கு நல்லா நம்ம கொஞ்சம் கூட தெளிவா முன்னே போகணும்னு சொல்லி நான் சொன்னது எல்லா ஜோம் பண்ணும் ஹாலே லூயா ஸ்தோத்திரம் மிக முக்கியமாய் தேவனுக்கென்று பாடல் மனுஷனை புகழ்ச்சி பண்ணவோ மனுஷனை மகிழ்ச்சி பண்ணவோ அல்ல தேவனுக்கென்று பாட வேண்டும் எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை நோக்கி பேசுவோம் பாடலுக்குத்தான் இசை இசைக்காக அல்ல இதை இசை வாசிப்பவர்கள் ரொம்ப புரிஞ்சிருக்கணும் அமேன் ஹலே லூயா எல்லாரும் வாய் திறந்து அமேன் ஸ்தோத்திரம் எனக்கும் உம்மை பாடி துதிக்கிற கிருபய இந்த வார்த்தை எல்லாரும் கேட்போம் ஆண்ட ஒரு எனக்கு ஒருவேளை பாட்டு தாளந்து இல்லை இசை தாளந்து என்கிட்ட இல்லை இசையை பற்றி அடிப்படை ஞானம் கூட என்கிட்ட இல்லை ஆனாலும் நான் உண்மை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட இதுவரைக்கும் அந்த பழக்கம் இல்லாதவங்க நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் நான் தனிமையில் உட்கார்ந்து உமை பாடுவேன் ஹாலி லூயா ஸ்தோதரம் ஸ்தோதிரம் மேடையில் நின்று பாடுகிற வாய்ப்பு கிடைத்தவர்கள் முதல்ல தனிமையிலிருந்து நல்ல பாடி தேவனை மகிமப்படுத்தணும் அப்போ நீங்க மேடைக்கு வரும்பொழுதெல்லாம் கர்த்தர் உங்களை அதிலே பயன்படுத்துவார் ஆமேன் ஸ்தோத்திரம் 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 எல்லாருமே ஒரு தீர்மானம் எடுக்கலாமே நான் பாடுவேன் நான் பாடி கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன் ப்ரைஸ் த லாட் ஹாலி லூயா இந்த பாடலை என்னுடைய ஒரு பகுதியாக நான் மாற்றுவேன் எப்படி பைபிள் வாசிக்கிறது ஒரு பகுதியாக இருக்குதோ அதே போல இனி இந்த பாடல்களையும் என்னுடைய வாழ்வின் ஒரு பகுதியாக நான் மாற்றப்போகிறேன் நல்ல தேவ தெய்வ பக்தியுள்ள பாடல்களை போட்டு கேட்டு நான் பாட போகிறேன் பாடப்போகிறேன் வாய் தரங்க முன்னால் இருக்கிற பிரதர்ஸுக்கு வாய் ஏன் ரொம்ப கட்டப்பட்டிருக்கு வாய் தர எல்லாரும் பிரைஸ் ஜுலாட் ஹலே லூயா ஸ்தோத்ராம் ஸ்தோத்ரா ஸ்தோத்ராட் ஹாலி லூவியா என் பாட்டு தான் முன்னணியில் நிற்கணும் பெஸ்ட்டாக இருக்கணும் அந்த போட்டி அங்கே வேண்டாம் தேவனை மகிமைப்படுத்துவோம் நாங்கள் சேர்ந்து பாடுவோம் ஹலி லூவியா அந்த சகோதரம் நடத்துகிறாரா நானும் கூட சேர்ந்து பாடணும் நாம் பாட்டு நடத்தும் பொழுதுதான் வாய திறக்கிறது மற்றவங்க பாடும்போது வாய மூடிக்கிட்டு இருக்கிறது ஒன்ன போல மாய்மாலக்காரன் மாலைக்காரன் உலகத்துல யாருண்டு அப்படி செய்யாதே இனி ஹலை லூயா ஸ்தோதரம் ஸ்தோதிரம் ஸ்தோதரம் நல்லா ஆண்டவர்கிட்ட பேசுங்க ஆண்டவரை இது எனக்கு வேணும் இது எனக்கு வேணும் பாட பாட இருதயத்துல விடுதலை ஆவியில விடுதலை சுயாதீனம் ரொம்ப ஒரு சந்தோஷம் கர்த்தருக்குள் ஒரு மகிமையான பாத்திரங்களாய் நாம் எழும்ப முடியும் உள்ளங்கள் விடுதலை அடையும் பாடல்களால் லார்ட் சிலர் தங்களுடைய தனிமையிலே கர்த்தரை பாடி 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 ஆராதித்து மகிழ்ந்து அவர்கள் மேடையில் வரும் பொழுது அபிஷேகத்தோடு கூட அந்த பாடல்கள் ஆராதனைகள் வெளிவருகிறது அப்படிப்பட்டவர்களை பார்த்து காப்பி அடிச்சு காப்பி அடிச்சு ஒரு கூட்டம் எழும்பது அவர்களால் தான் தேவநாமமே தூஷிக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறது காப்பியடிச்சு பண்ணக்கூடிய கர்த்தரை ஆவியில் பாடி மகிழ்கிற கூட்டமாய் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் ஸ்தோத்திரம் 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 பாடும் கிருபை தாரும் பாட மன உற்சாகத்தை தாரும் ஆமீன் எனக்கும் அந்த ராகம் தாளம் இதெல்லாம் புரிந்து கொள்ள கிருபை தாரும் வர வர முன்னேற எனக்கும் கிருபை தாரும்

சந்தோஷத்தோடு அது வாங்கி ஹலூயா பாடிடும் ஞான் துக்கத்தின் வேளையிலும் பாடினார்கள் இதான் பாடல் ஹலூயா எந்த சூழ்நிலையிலும் என் ஆத்துமாவில் விடுதலை என் ஆத்துமாவில் கர்த்தரை உயர்த்தும் துதி என் ஆத்துமாவில் சங்கீதங்களும் ஞான பாட்டுகளும் கீர்த்தனைகளும் பொங்கி எழும்பத்தக்கதாய் ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி வா என்று சொன்னது போல எங்களுக்குள் இந்த ஊற்றும் பொங்கி பொங்கி வரத்தக்கதாய் இன்று ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தருவீராக தகப்பனே இதுவரை இந்த அனுபவத்தில் இல்லாதவர்களுக்குள்ளும் இந்த ஊற்று புறப்படத்தக்கதாக இன்று ஒரு கிரியை செய்வீராக ராஜா ஏற்கனவே இதில் கிருபைகள் வரங்கள் பெற்றவர்கள் கர்த்தருக்காக நிலை நிற்கும்படியாய் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்த செபிக்கிறோம் நிலை நிறுத்த செபிக்கிறோம் அதனால் தேவநாமம் நாமம் மகிமைப்படட்டும் தேவராஜ்யம் கட்டி எழுப்பப்படட்டும் அல லூயி அகால லூயா அகால லூயா அகால லூயா அகால லூயா பிரைஸ் த லார்ட் பிரைஸ் த லார்ட் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு சோதரன் சொல்லுவோம் சோதரம் 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 நல்ல துதிக்கிறோம் ஆவியில் பாட எங்களுக்கு கிருபை தாரும் சங்கீதங்களும் ஞானப்பாட்டுகளும் கீர்த்தனைகளும் பாடி நீர் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தின்படி இந்த பாடல்களை எங்கள் வாழ்வின் ஒரு பகுதியாய் மாற்றிக்கொள்ள கிருபைத்தார் அதனால் நாங்கள் பக்தி விருத்தி அடையவும் பிறருக்கு பிரயோஜனம் உண்டாகவும் எல்லாவற்றுக்கும் மேலா எங்கள் தேவனை நாங்கள் கீர்த்தனம் பண்ணி உயர்த்தவும் கிருபை தருவீராக தப்பனே உமது வசனத்தால் நாங்கள் நிரப்பப்படவும் உமது ஆவியால் நாங்கள் நிரப்பப்படவும் அந்த ரெண்டு காரியத்திலிருந்து எங்களுக்கு பாடல்களும் துதிகளும் எழும்பி வரவும் நேர் உதவி செய்யும் தப்பனே ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய ஆராதனைகளிலும் எங்களுடைய தனி ஜெபங்கள் குடும்ப ஜெபங்கள் எல்லாவற்றிலும் இந்த பாடலிலே ஒரு சிறப்பு வரத்தக்கதாய் தேவனுக்கு பிரியமான பாடல்கள் பிரியமான முறையில் நாங்கள் பாடத்தக்கதாய் உள்ளத்திலிருந்து பாடத்தக்கதாய் ஆமையின் ஸ்தோத்திரம் நான் பாடும்பொழுது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து பாடும் என்று சொன்னது போல ஆமையின் உதடுகள் மட்டுமல்ல தகப்பனை ஆத்துமாவும் சேர்ந்து பாடத்தக்கதாய் கம்பீரிக்கத்தக்கதாய் கிருபை தரும்படியாய் வேண்டிக் நல்ல கைத்தாளங்களோடு பாட எங்களுக்கு கிருபை அருளும்படி ஜெபிக்கிறோம் இசை கருவிகள்ல பலருக்கு ஞானத்தை இந்த தாளந்துகளை கொடுத்திருக்கிறீர் அவர்களும் கர்த்தருக்காக கர்த்தருக்காக நான் உலகத்துக்காக பாட மாட்டேன் வேறொரு காரியத்துக்காக இசை வாசிக்க மாட்டேன் என் இயேசுவுக்காக என் தேவனை புகழும்படியாக அவரை ஆராதிக்கும்படியாக என்ற தீர்மானத்தோடு ஒவ்வொருவரும் முன் சொல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆசீர்வதியும் எல்லாருக்குள்ளும் இந்த கிருபைகளை தாரும் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற பாடல்கள் மேல் அந்த பாடுகிற அனுபவங்கள் மேல் பாடல்கள் வெளியிட்டு கொண்டே இருக்கிறார்கள் இவைகள் எல்லாவற்றின் மேலும் உமது கரத்தை உயர்த்தி உமது நாம மகிமைப்பட உமது ராஜ்யம் கட்டப்பட உமக்கே மகிமை உண்டாக இவைகளை வழிநடத்த ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அவைகளில் வருகிற அந்நிய அக்கினிகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி பரிசுத்த அக்கினியா இவைகள் பற்றி எறிய உதவி செய்யும் தப்பே வல்லமை உள்ள நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி அவ செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் அல்லேலூயா 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 ப்ரைஸ் தி லார்ட் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமென்